இல்ல மேடம். At least உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசாட்சி இருக்கா? அது நிறைய இருக்கு மேடம். அப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். என்ன மருமக பொண்ணே, மணி 8க்கு மேல ஆக போகுது, இன்னும் குளிக்காம அப்படியே இருக்க? ஆமா, அந்த பேரர் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான். பாத்ரூம்ல சுடு தண்ணி வரல, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்படி எப்போதுமே சுடு தண்ணியை எதிர்பார்த்துட்டு இருந்தா சரி வருமா? போய் இருக்கிற தண்ணியில குளிச்சுட்டு கிளம்பு. போ. சாவி வாங்கியாச்சு, வாங்க போலாம். சரி போலாம். சித்து குடு. ஆமா, நம்ம எல்லாரும் இப்ப எங்க போறோம்? வாங்க சொல்றாங்க. எவ்வளவு நேரமா கதவு திறக்கிறார் பாரு, என்னங்க ஆச்சு? சகப்பாகு. இவ்வளவு நேரமாவா? வேற ரூமா இருக்கு. சொல்லுங்க சார், திறக்க மாட்டேங்குது சார். உங்க சாவியை கொடுங்க. கொடுங்க சார். சார், இது வேற ரூம் கீ சார், இந்த ரூம் கீ இல்லை சார். சார், உங்க ரூம் அந்த பக்கம் இருக்கு சார், வாங்க. நீங்க போங்க சார், நான் எடுத்துட்டு வரேன்.
இல்லைங்க சார், ரூம் கீ. நான் வரேன் சார். ஏங்க, ஏதோ ரூம் போய் திறக்கறீங்களே, யாரா வந்து திட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுதான் திட்டலையே. எதையும் சரியா பண்றது இல்ல. எதை கேட்டாலும் ஞாபகம் மருதி ஞாபகம் மருதி சொல்லிக்க வேண்டியது. சரி விடுங்க பாட்டி, தாத்தா தான் மறந்துட்டேன்னு சொல்றாருல, அவர் இப்படி பண்றது நமக்கு என்ன புதுசா? ஆமா பாத்து, மறுபடியும் பக்கத்து ரூமுக்கு போயிட போறாரு. ஒரு ஹேர் ட்ரையர் கூட இல்ல. கொஞ்ச நேரம் வெயிலையாவது காய வைப்போம். இன்றைய செய்திகள் என்னன்னு படிப்போம். கூட்டணி பேச்சுவார்த்தை. இரு கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. சித்து, உங்க தாத்தாவை பாத்தியா, ரொம்ப சீரியஸா பேப்பர் படிக்கிறாரு. முடிவு தெரியாமல் இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தாத்தா, இப்ப எதுக்கு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் படிச்சுட்டு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறக்க தான் போறீங்க. அப்புறம் எதுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? போங்க தாத்தா, போய் குளிக்கிற வேலைய பாருங்க. டேய், நல்லா சொன்னடா. குறிப்பா பொது அறிவை வளர்த்துக்கலான்னு பார்த்தா உனக்கும் பிடிக்காது, உங்க பாட்டிக்கும் பொறுக்காது. என்ன குறை சொல்லி யாராவது எது சொன்னாலும் அது கரெக்ட்னு சொல்ற ஒரே ஆள் உங்க பாட்டி தான். ஆமா, இந்த வயசுல பொது அறிவை வளர்த்துக்கிட்டு ஏதாவது கட்சியில போய் சேர போறீங்க? கட்சியில நான் ஏன் சேர்றேன்? நான் கட்சியை ஆரம்பிக்க போறேன். சாமி, நீங்க ஒரு ஆள் தான் குறைச்சல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஹோட்டல்ல நம்ம ரூம் எதுன்னு தெரியல, பக்கத்து ரூம் எதுன்னு தெரியாம போய் நிக்கிறீங்க. போய் வேலையை பாருங்க, சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு. வெட்டி பேச்சு பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. கருவாட்டு குழம்பும் முட்டை குழம்பும் பண்ணி வைங்க, நான் போய் குளிச்சிட்டு வர்றேன். நல்லாவே இருக்கணும். ஆமா, கருவாட்டு குழம்பும் முட்டை குழம்பும் தான் குறைச்சல், போய் குளிங்க. ஞாபகம் மருத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சித்து, மாமாவை பேசாம வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம்டா. ஐயோ சித்தி, அவரே இது வீடுன்னு நினைச்சுதான் சமைக்க சொல்லிட்டு போயிருக்காரு. சித்து, சித்தி போய் கதவை சாத்திட்டு வாடா. ரூம் வாசல்ல யாரும் அபசகுணமா தலை விரிச்சு போட்டு நடந்துகிட்டு இருக்காங்க பாரு. நிஜமாவே தூக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா பேய் நினைச்சு பயந்துருவாங்க சித்து. வயித்தறிச்சலுக்கு நீ எல்லாம் ஊதுனா என் முடி கருகி போயிடும். முடிஞ்சா ஒரு ஹேர் ட்ரையர் ரெடி பண்ணு. ஹேர் ட்ரையரா? ரெடி பண்றேன், வாங்க. சொல்றேன்ல, நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி போட்டு பேல ஒரு மாத்திரை. ஆமா பாட்டி. அது பேக்ல இருக்க எடுத்து வை. சரி பாட்டி. உங்க தாத்தா குளிச்சிட்டு வரதுக்குள்ள நான் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன். சரிங்க பாட்டி. சித்து, அந்த மாத்திரையை அவர் கண்ணில் காட்டிடாத, எடுத்து முழுங்கினாலும் முழுங்கிடுவாரு. செஞ்சாலும் செஞ்சிடுவாரு. ரெண்டு பேரும் ரெடி ஆகுங்க, நான் அதை வந்துடுறேன். சரிங்க. வாங்க. எங்க கூட்டிட்டு போற?
அதோ அதான் நீங்க கேட்ட ஹேர் ட்ரையர். ரொம்ப பெருசா இருக்குல்ல? ஆமால, சாரி, நீங்கெல்லாம் ஆதிவாசி குடும்பங்கிறதே நான் மறந்துட்டேன். ஏய், இங்க பார், மரியாதையா பேசு. உன்னெல்லாம் பார்த்தாலே மரியாதையா பேசணும்னு தோண மாட்டேங்குது சின்ன பொண்ணு. அது ஏன் அப்படி? உன்னை இப்படியே விட்டா சரி வராது. என்ன பண்ண போற? நித்யா, அவங்க தான் வம்பு இழுக்கிறாங்கண்ணா. நீயுமா? வா, நம்ம அத்தை கிட்ட போய் சொல்லுவோம். போங்க, போய் தாராளமா சொல்லுங்க. அவங்க என்ன என் தலையை வாங்கிடுவாங்களா? வா நித்யா, வா. வந்துருச்சு, வரிஞ்சு கட்டிக்கிட்டு. பாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am not papa, I am Bhairavi. சுத்தம், ரொம்ப நல்ல பேர். உங்க அப்பா அம்மாவுக்கு ஊர் உலகத்துல வேற பேரே கிடைக்கலையா? சூப்பர் பேர். உன் பேர்லயே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப விவரம் தான். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நானும் இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு எனிமே இல்லை, ஃப்ரெண்டு. கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும் பைரவி. உங்க ஸ்கூல்ல சொல்லி தரலையா? கொடுங்க. இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே. இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? நானே சின்ன பொண்ணு, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? நீ நினைச்சா பண்ணலாம். இப்போ உன்கிட்ட ஃபோன் இருக்குல்ல பைரவி? ஆமா. எனக்கு உன் ஃபோன் வேண்டாம். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. என் வீட்டுக்கு ஒரே ஒரு கால் பண்ணணும், அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ப்ளீஸ் 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 பாப்பா. உன் கண்ணு முன்னாடியே நான் பேசிட்டு கொடுத்துறேன். சத்யா, அம்மா எப்படி இருக்காங்க? நேர நேரத்துக்கு சரியா மருந்தெல்லாம் கொடுக்குறியா? கை காலெல்லாம் பிடிச்சு விடு, கவனமா பாத்துக்கோ சத்யா. உன்னை நம்பிதான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். சரி சரி, இரு, சிவா கிட்ட கொடுக்குறேன். இந்த சிவா. சத்யா, அம்மாவை பார்த்துக்கிறேன்னு நீ உன் உடம்ப பார்த்துக்காம இருக்காத. சரியான நேரத்துக்கு சாப்பிட, அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்ல. சரி, நான் வச்சிடறேன். இப்பதான் சிவா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. என்னை தவிர அக்கா கூட யார் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களும் ஏதாவது ஒண்ணுனா என்ன தான் முதல்ல தேடுவாங்க. எப்படி விட்டுட்டு இருக்காங்களோ. இதுக்குதான் நான் வரலன்னு சொன்னேன். இல்ல சித்தி, நீங்க எங்க கூட இல்லைன்னா இந்த பூஜை முழுமை அடையாது. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கும் சக்திக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான்
நான் உங்களை வர சொல்ல. கண்டிப்பா என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் சிவா. ஆமா, மருமக பொண்ணு எங்க? அவ ரூம்ல கிளம்பிட்டு இருப்பா. ப்ளீஸ் பை ரவி. ப்ளீஸ். சரி இந்தாங்க. தேங்க் யூ பை ரவி. நில்லுங்க. அங்கெல்லாம் போக கூடாது ஃப்ரெண்ட். இங்கேயே என் பக்கத்திலே பேசுங்க. ரொம்ப விவரமா தான் இருக்கா. முதல்ல சித்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சஞ்சயோட நம்பரை வாங்குவோம். இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா சிவா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நாமெல்லாம் கிளம்பி இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் அவளை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிக்கவே அனுப்பி வச்சேன். எவ்வளோ நேரம் குளிக்கிறா? எல்லாம் போக போக உங்களை பார்த்து கற்றுக்கு வச்சுருக்கேன். சரி, நேரமாச்சு சிவா, வா போலாம். ஆதித்யா எங்க? ஆதித்யா வா போலாம். சித்தி, அந்த டிவில அண்ணி தெரியறாங்க. சக்தியா? ஆமா சித்தி, அங்க பாருங்க. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. ஆதித்யா வா போலாம். சித்தி, அந்த டிவில அண்ணி தெரியறாங்க. சக்தியா? ஆமா சித்தி, அங்க பாருங்க. சொல்லுங்க சார், அது எந்த இடம்? அந்த இடமா? எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க சார். வா போலாம் சிவா, சீக்கிரம் போ. ஆதித்யா வா. ஷூ, சிக்னல் கிடைக்கலையே. யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்த? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஃபோன் பண்றதுலயே குறியா இருக்கியே. யாருக்கு ஃபோன் பண்ண? சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போன் பண்றதுலயே குறியா இருக்கியே. யாருக்கு போன் பண்ண? உனக்கு அவ்வளவு முக்கியமானவங்க யாராவது இருந்தா அதை முதல்ல சிவா கிட்ட சொல்லு. அவன் பேசட்டும், அதுக்கப்புறம் நீ பேசலாம். அப்படியே நீதான் பேசணும்னா ஹோட்டல்ல போன் இருக்குல்ல, எங்க கண்ணு முன்னாடியே நீ டயல் பண்ணி பேசலாம். இப்படி யாருக்கும் தெரியாம திருடுத்தனமா ஏன் பேசணும்? இங்க பாருமா,
இந்த வயசுல இவ்ளோ நேரத்துக்கெல்லாம் போனை யூஸ் பண்ண கூடாது. அது உன் மனசையும் மூளையையும் பாதிக்கும். சரியா? சமத்து பொண்ணா இருக்கணும். போனை கையில வச்சிருந்தா அதுல யாருக்காவது டயல் பண்ணி பேசினா அர்த்தமா? எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கார்ல வரப்போ அவரு சொன்ன அட்வைஸா தான் நான் இந்த குழந்தைக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது தப்பா? சித்தி, இவங்க சொல்றத நம்பாதீங்க. அந்த போன்ல கடைசியா எந்த நம்பருக்கு டயல் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த நித்யா, நீயே இதுல கடைசியா யாருக்கு பேசிருக்காங்கன்னு செக் பண்ணி அந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க யாருன்னு கேளு. இந்த பாப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ என்ன பத்தி நல்லா விசாரி. குடி. உங்களுக்கும் சந்தேகம் இருந்தா நீங்களும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னதான் இந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டீங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.